என்னென்ன குடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்கு. இப்ப இதை ரப் பண்ணிட்டு இதனுடைய அடுத்த க்வெஸ்சன் வந்து என்னோட போடுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸசைஸ் 11.5 ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இன்டகிரேட் ஃபாலோயிங், தொகைப்படுத்துக அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு கொண்டு போகணும். ஸோ எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர், ஒவ்வொரு டேர்முக்கும் அந்த எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துகிட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ இது எது எது கேன்சல் பண்ண என்ன வரும், எக்ஸ் தென் 4 மைனஸ் 3 பை எக்ஸ் பிளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். இங்கே உடனே இன்டகிரேட் சிம்பிள் போட்டு இடத்துல மறக்காமல் என்ன பண்ணணும், டிஎக்ஸ் வந்து போட்டுக்கணும். இப்போ தனித்தனியெல்லாம் போட வேண்டாம், ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே டைரெக்டாக நம்ம போடுறோம். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணோம்னா, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. திஸ் வெரி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா இதுதான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்கு, அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பை 2, இங்கே வந்து 4 எக்ஸ். இதுவும் அப்படிதான், இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சம் கே எடுத்துக்கலாம், கே டிஎக்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ். அப்போ கே 4 எக்ஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி 3 நம்பர் 3 இன்டெக்ரல் ஆஃப் 1 பை எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸும் கண்டிப்பாக போடணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் 3 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இதில் வந்து 2 எங்க கொண்டு போகணும், இந்த எக்ஸ் பவர் 2 மேலே கொண்டு போயிருக்கேன், மேலே கொண்டு போயிருந்தேன் என்ன வரும், எக்ஸ் பவர் மைனஸ் 2 வருமா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 பெற்று ஃபைனலாக பிளஸ் சி அப்படி போட்டுக்குவோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இதெல்லாம் அப்படியே தான் வரும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் இங்கே இங்கே மைனஸ் 1 இருக்குமா, அப்போ இந்த பிளஸ் 2 என்ன ஆயிடும், மைனஸ் 2 ஆகிட்டு 1 பை இது வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த மைனஸ் 2 கூட இந்த பக்கமாக நம்ம போட்டுக்கலாம் இல்லையா. இப்போ மைனஸ் 2 பை எக்ஸ் அப்படின்னு வரும், ஸோ மைனஸ் 2 பை எக்ஸ் பிளஸ் சி. ஆன்சர் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் 4 எஸ் மைனஸ் 3 லாக் எஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் பிளஸ் சி. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இதை வந்து அடுத்தெல்லாம் இனிமேல் இந்த ஃபார்ம்ல நான் எழுத மாட்டேன், ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதை எழுதிட்டே இருக்கோம். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணணும், ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab இல்லையா, அது ஆக்சுவலாக அது வந்து கேன்சல் ஆயிடும், பிளஸ் 1 பை ரூட் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் 2 ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகி எக்ஸ் இருக்கும், இது இது கேன்சல் ஆகி 2 தென் 1 பை எக்ஸ். நவ் இன்டகிரேட், டேக்கிங் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 இதில் 1 பை எக்ஸ், இதில் என்ன வரும், டிஎக்ஸ் அப்படின்னு வரும். ரொம்ப ஈஸியான சார், அதனால தான் அப்படியே போட்டே போகிறேன். எக்ஸுக்கு என்ன வரும், எக்ஸ்கொயர் பை 2 இப்போ தான் சொன்னேன், எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1. இன்டெக்ரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் என்ன வரும், எக்ஸ் எழுதிக்குவோம், இதுக்கு என்ன வரும் லாக் கண்டிப்பாக மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போட்டு பிளஸ் சி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இங்கே 2x பிளஸ் சி. ஸோ இன்னும் ஒரு சம் போடலாம், இந்த சம் அழிச்சிடுறேன்.
So we're coming to the third question. Third question is 2x minus 5, 36 plus 4x. 2x minus 5, then 36 plus 4x. Some correct term will be written down. So, இது வந்து சிம்பிளை பண்ணால் இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ அந்த டைம் சேவிங் நான் கொஞ்சம் பிரிஞ்சு எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ 8 வெளியே எடுத்துடலாம். சரி, அப்படியே இருந்துட்டு போதும். ஸோ இன்டகிரல் 8x² ப்ளஸ் 52x மைனஸ் 180. மறக்காமல் இந்த டிஎக்ஸையும் இந்த இன்டகிரலையும் பார்த்துடணும். இப்போ 8 × 1 பவர் அதிகமாகும் இல்லையா, 10 + 1 / n + 1. Then 52 x^(1+1)/(1+1) - 180 x + c. So this is equal to 8/3 x³ + 52/2. அப்போ அதுவும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆனால் 2 × 2 = 4 (26x²) தென் -180x + c. ஆன்சர் ஃபார் திஸ் +26 - 180x + c. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான சம் தான், அதனால தான் நான் கொஞ்சம் வேகமாகவே போட்டேன். என்னுடைய அடுத்த க்வெஸ்சனை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.